இதோ ஆண்டவனை பாரம்மா, அவரை வணங்கு, உன் கவலையெல்லாம் தீரும். என்னங்க சேகர் பைத்தியம் பிடிச்சவன் மாதிரி ஆயிட்டானுங்களே? அது தெளியத்தானே வழி செஞ்சிருக்கேன். இன்னும் அவனை என்ன செய்யறதா இருக்கீங்க? உன் மகனை வெள்ளத்துல வச்சு முழுங்கலான்னு இருக்கேன். ஓடி போ பைத்தியமே, முள்ள முள்ளால தானே எடுக்கணும். அதனால இங்க வா. அவ மறுத்துட்டா? ஒன்னும் மறுக்க மாட்டான். நீ நான் சொன்னபடி செய், போதும். என்னமோ எனக்கு ஒன்னும் மனசுல சமாதானம் இல்லை. சின்ன யசமா வேற இப்ப வந்துடுவாரு. இப்போ என்ன செய்யறது அதுக்கு? நீதான் ஏதாவது சொல்ல. எனக்கு ஒண்ணும் புரியலையே. அப்ப உன் தலையிலயும் களிமண் இருக்கோ? கட்டிக்காரி, ரெண்டு பேர் தலையிலும் இருக்கிறதுனாலதான் இப்படி ஒன்னா வந்து உட்காந்துகிட்டு இருக்கிறோம் இல்லையா? இப்படியே இருப்பா. சரி, நீ நான் போய் சீக்கிரம் காக்கறி வாங்கிட்டு வந்துடுறேன். சேகர். என்னம்மா? புலிப்பட்டி ஜமீன்தார் மகளுக்கு கல்யாணம். அப்பாவும் நானும் போறோம், நீயும் வாய. நான் எதற்கம்மா? நீ மட்டும் தனியா எதுக்கு இங்க இருக்கணும்? நீயும் வந்தா எங்களுக்கும் கௌரவமா இருக்கும். வா அப்பா போலாம், வா போய் டிரஸ் பண்ணி. பாப்பா சரிம்மா. ஈஸ்வரா, தயானிதே, என்னத்தானே நான் எப்பொழுது காண்பேன்? அம்மா, சுந்தரி, சுந்தரி வருந்தாதே. அம்மா வருந்தாதே, ஆண்டவன் அருளால் உன் ஆசை கூடிய சீக்கிரத்திலேயே நிறைவு. வாம்மா. யாருங்க கதவை தருங்க? யாருங்க வெளியில? தம்பி தம்பி தம்பி, என்னப்பா சங்கதி? நம்ம சுந்தரிய கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டியா? ஆமா. எங்க இருக்கா? என் கையில இருக்கா. இந்த பாரு. இந்த என்ன இது? இந்த இடத்துல படிச்சு பாரு. தில்லையாடி ஆசிரமத்தில் அனாதியாக சேர்க்கப்பட்ட சுந்தரி என்ற பெண் ஆண்டு விழாவின் போது ஆடிப்பாடி மக்களை மகிழ்வித்தாள். ஆமா ஜக்கா, என் சுந்தரியே தான். அந்த ஆசிரமம் எங்க இருக்கு தெரியுமா? எங்க? நம்ம ஊருக்கும் இந்த ஊருக்கும் மத்தியில இருக்கு. ஜக்கா, அப்ப நான் சுந்தரிய எப்படியாவது போய் பார்க்கணுமே. இந்த கதவை திறந்து விடு. யாரப்பா கதவை தாப்பா போட்டது? தாப்பா போட்டது மட்டும் இல்ல, அதுல ஒரு பூட்டும் போட்டிருக்கு. பூட்டி இருக்குதா? ஆமா. ஏன்? ஏன்னா இங்க நடக்கிற கல்யாணம் அது வேற யாருக்கும் இல்ல, உனக்கு தான். என்னப்பா விளையாடுற? விளையாட்டு இல்ல தம்பி, நிஜமா சொல்றேன். என்ன அக்கிரமம்? எனக்கு தெரியாம எனக்கே கல்யாணமா?
எனக்கு மட்டும் தெரியுமா என்ன? இப்ப கேள்விப்பட்டேன், உடனே சொல்லலாம்னு வந்தேன். ஜக்கா முதல்ல கரவை தர. சாதி ஐயா வச்சுக்கிட்டு படுத்திருக்காரு, ஒரு கல்ல தூக்கி போடட்டுமா? என்னது அட பூட்டுல? என்ன வேணாலும் செய்யப்பா, முதல்ல கதவை தர. தம்பி நான் ஒன்னும் சும்மா வரமாட்டேன், இந்த பத்தியா சாவியும் கொண்டாந்துட்டேன். வா. இந்த விஷயம் நாளை ராத்திரி வரைக்கும் அவனுக்கு தெரியக்கூடாது, அதனாலதான் பூட்டி வச்சிருக்கா. ஓஹோ, அப்ப சரி, இங்க இருந்தா ஏதாவது உளறிக்கிட்டு இருப்பேன், நீ வா என் கூடவே. சிவபிரகாசம் பிள்ளை, நீர் வேற என்ன எம்சிக்காது. அப்ப என் மகாதேவி? அதுக்கு என்ன பண்றது, வேற ஒரு மாப்பிளை பார்த்து கல்யாணம் பண்ணா? இவ்வளவு பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்துறதும் இல்லாம கேலி வேறையா செய்யறேன் பாரு. என்னையா செய்திருக்கு உம்மால் ஆனத பாரு. வாய், இது உம்ம ஊர் அல்ல, புலிப்பட்டி சிங்கம்பட்டியா தான் இருக்கட்டும். பெரிய மனுஷன், உம்ம ஊர் சிரிக்க வைக்கல. நான் சிவபிரகாசம் பிள்ளை இல்ல, கோர்ட் இருக்கவே இருக்கு. அந்த கோர்ட் எனக்கு இருக்கு, பார்த்துப்போம் பார்ப்போம். வா அம்மா. சுந்தரி, உன்னால் எனக்கு எவ்வளவோ ஓய்வு கிடைத்திருக்கிறது அம்மா. உங்களால எனக்கு எவ்வளவோ ஆறுதல். என்னப்பா கேள்விப்பட்டதா? ஒன்றுமில்லைம்மா. மத்தியடா, இந்த கழுட்டு பயலுக்கு காதல் ஷோக்கு போறதுக்கு குழந்தனமா பேசாதமாக்கி போட. இங்க நடக்கிற அக்கிரமம் உனக்கு தெரியாதுடா. இந்த கழுட்டு பய ஓலவா கூட்ட அயோக்கியத்தம். பெரிய பயில வீண் பை சாட்டாதே. வா. நிம்மதியற்று நித்திரையற்று தவியாக தவித்து பாவி பல பாதகம் செய்து விட்டாய்.
உன் கூட களங்கத்தை எப்படி அடி தாங்க முடியும் என்னால்? இல்லை இல்லை, நீங்கள் பேசுவது தர்மம் இல்லை, நினைப்பது நேர்மை இல்லை. வீண் சந்தேகத்தால் வெறி கொண்டு உங்களையே நீங்கள் மறந்து விபரீதத்துக்கு வழி தேடுகிறீர்கள். என் விடுவி நாளுக்காக காத்திருந்தவளே. விடுவி நாள்? உன் முடிவு நாள் என்று சொல்லி உன்னை கொன்றால் தான் எனக்கு இன்பம் ஆறுதல். உண்மைதான், நான் யாருக்காக வாழ வேண்டும்? ஆகட்டும், நேரத்தை வீணாக்காதீர்கள். பரிசுத்தமான காதலுக்கு பலிப்பொருள் நான் இதோ நிற்கிறேன். என்னை கொன்று குதூகலம் அடையுங்கள். உன்னை விடமாட்டேன். உன்னை போன்ற ஒருத்திக்கு வாழ இடமில்லை. சுந்தரி! அப்பா, அப்பா! யார் நீ? சேகரா? ரவிச்சாரியா? யாருடா? வாத்தியார் அந்த பட்டத்தையும் தாங்கி திரிகிறானாமே அந்த வஞ்சகன். எங்கே அவன்? அவனையும் கொள்கிறேன். நீ வர்ணித்தாயே அந்த அயோக்கியன். நான் தானப்பா. பார், என்னை பார், நன்றாக பார், பார். நீங்களா? ஆம். ஏன் தயக்கம்? நீங்கள் ஒரு காலம் இருக்க முடியாது. தம்பி, புனிதவதியான இந்த பெண்ணை பற்றி யாரோ புழுகினால் அதை நீ நம்பிவிடலாமா? காலையும் மாலையும் உன்னை வணங்குவதே தவிர வேறொன்று மரியாதை. இவளா வியபிச்சாரி? சுந்தரி, என்னை மன்னித்து விடு சுந்தரி. யாரோ மடையர்கள் பற்றி கட்டு மதிக்கிட்டு விட்டே. அம்மா சுந்தரி, ஒவ்வொரு வாலிபனுக்கும் திடீரென ஏற்படும் கோளாறுகளில் இதுவும் உண்டு. இதை நீ மனதில் வைத்துக் கொள்ளாதேம்மா. சேகர்! ஆஹா, அப்படியா சங்கதி? ஆமாங்க. வரட்டும் அந்த அயோக்கியன். டேய் நில்லங்கே, இந்த படியை மிதிக்க கூடாது. இனிமே படியை மிதிக்காம அப்படியே தாண்ட முடியாதுங்களே. என்னடா இந்த வாசப்படிக்குள்ள நுழையாது? ஓஹோ, அப்ப பின்வாசல் வழியா போக சொல்றீங்களா? என்ன விளையாடுற? என்ன இப்படி விளையாடி? வருங்காலம் நல்ல காலம், புது வாழ்வு நாம் காணவே. வரும் காலம் நல்ல காலம், புது வாழ்வு நாம் காணவே. வரும் காலம் நல்ல காலம். மனம் போல இன்பம் நேரும் எனது சுந்தரி, மனம் போல இன்பம் நேரும் எனது சுந்தரி. அழியாத காதலானே அந்த ஜோடியை போரே, அழியாத காதலானே அந்த ஜோடியை போரே. இணையாக நாமே இசை பாடவே, இணையாக நாமே இசை பாடவே. வருங்காலம் நல்ல காலம், புது வாழ்வு நாம் காணவே. வருங்காலம் நல்ல காலம். கடையை மீறுவோம், கதி செய்யும் ஜாதி பேத. கடையை மீறுவோம், எது வந்த போதும் நாமே உறுதி மாமல் வாழ்வோம். எது வந்த போதும் நாமே உறுதி
செய்து மாறாமல் வாழ்வோம் இணையாக நாமே இசை பாடவே இணையாக நாமே இசை பாடவே வருங்காலம் நல்ல காலம் புது வாழ்வு நாம் காணவே வருங்காலம் நல்ல காலம் நீங்கள் சொன்ன கெஞ்சி கேட்கிறோம் அதுதான் சரி அப்புறம் ஆண்டவன் இருக்கிறார் என் அருமை குழந்தைகளே நீங்கள் இருவரும் மனமுத்து தம்பதிகளாக சௌக்கியமாக ஆசை போய் வாருங்கள் ஆசீர்வாதம் பெற வேண்டி வந்தேனப்பா ஆசீர்வாதம் உனக்கு போடா வழி வந்தடா அத்தா மானங்கட்டவளை நீ யாரடி
என் மனைவி. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்கள் மருமகள். என்னடா சொன்ன? வா சுந்தரி. விடமாட்டேன் உன்னை, விடமாட்டேன். சீல் என்ற என் கௌரவத்தை உருட்டுவிட்ட உளுத்தனே, உன்னை உயிரோடு எங்கும் போக விடமாட்டேன். இனமில்லை, குலமில்லை, ஜாதி இல்லை, மதமில்லை என்று ஏறுமாறாக பேசிய உன் வாயை ரத்தத்தை கொப்பளித்து மூடுமுறையில் உன்னை விடமாட்டேன். சமதர்மம் பேசி ஜாதி விட்டு வேறுஜாரியை கைப்பிடித்து இந்த வீட்டையை சாக்கிரையாக்கி விட்ட சண்டாளா உன் சதையை கிழ தெரியாமல் விட போவதில்லை. ஒரு சுந்தி நகராதி, அவன் சாகத்தானே வேண்டும். ஆம், அவன் ஒழிந்தே போக வேண்டும். குடுங்களுக்கு நீ போ. பத்து மாதம் சுமந்து பெற்று பாலூட்டி தாளாட்டி பள்ளிக்கு பருவத்து பாடுபட்டு அவனை ஆளாக்கிவிட்ட தாய் நான். அவனை கொல்ல எனக்கு தான் அதிகாரம். இந்த கொல்லவனை என் கண் முன்பாக கொன்று போடு. கொள்கிறேன், விசித்திரமானவரே கொள்கிறேன். சிறுத்துண்டனிடம் பிள்ளை கறி சிவன் கேட்டான், சீராளன் தந்தை கேட்கவில்லை. மயூரத்வஜனிடம் மகனை கூர் போடும்படி மால் கேட்டான், அவன் தந்தை கேட்கவில்லை. இப்போது தந்தையாகிய நீங்களே பிள்ளை கறிக்கு துணிக்கிறீர்கள். ஆனால் எதற்காக? அவன் செய்த தவறு என்ன? மனதிற்கு சேர்ந்தவளை மனைவியாக வருத்தது தவறா? இல்லை, கைப்பிடித்தவள் மோசம் செய்யக்கூடாது என்ற கொள்கையில் அவன் உறுதியாக நின்றது தவறா? ஜாதி மத பாகுபாடுகள் இந்த காலத்திற்கும் அவசியமானவை என்று கருதி அவற்றுக்கு என் மகனை பலியிட சொல்கிறீர்கள். பாவி மகனே, படித்து பட்டம் பெற்று அப்பனின் பாறை உள்ளத்தை அறியாமல் பட்டு மீது பாசம் வைத்தாயே, அந்த தவறின் பலனால் என் கையால் நீ இறக்க போகிறாய்டா, இறக்க போகிறாய். இத வச்சுக்கீங்க. இந்த நகைகள் எதப்பா உனக்கு? வச்சுக்கீங்க சுவாமி. இந்த நகைகள் உனக்கு எது சொல்லு, சொல்லு சொல்லுற சுவாமி, சொல்லு சொல்லுங்க, சொல்லுடா சுவாமி சொல்லு. 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆடி கிராமத்துல ஒரு பெரிய வீட்டு வாசல்ல ஒரு சின்ன பெண் குழந்தை இந்த நகைய போட்டுக்கிட்டு நின்னதுங்க. இந்த நகைக்காக ஆசைப்பட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டேனுங்க. இங்க இந்த குழந்தை, அந்த குழந்தை இங்க சொல்லுடா சாமி, சொல்லுடா ஒரு அந்த குழந்தை, அந்த குழந்தை எங்கடா, எங்கடா? அந்த மகள்டா, அந்த மகள்டா, என் ஒரே மகள்தான். அவ போறதுல இருந்துதான் நான் இந்த கதைக்கு வந்தேன்டா என் செல்வி, என் செல்வி. சுவாமி சாமி அழாதீங்க, அழாதீங்க. அந்த குழந்தைய நாங்க தான் பத்திரமா வளர்த்தோம். அன்னைக்கு சுந்தரின்னு பேர வச்சிருக்கிறோம். சுந்தரிங்க அது, சுந்தரி என் செல்விதான், என் செல்விதான், செல்வி, செல்வி. அவள் இப்போது அதை ஏன் கேட்கறீங்க? பெரிய ஜமீன்தார விட்டு பிள்ளை வசந்த ஜாதியா, அவன் மேல ஆசைப்பட்டு அவனோடு ஓடிட்டா சுந்தரி.
அவளை தேடிட்டு தான் நானும் திரிகிறேனுங்க. அவன் பேர் சேகரா? ஆமாங்க. அவங்கள உங்களுக்கு தெரியுமாங்க? ஐயோ, அவன் பேர் சேகரா? ஆமாங்க. அவங்கள உங்களுக்கு தெரியுமாங்க? ஐயோ, என் செல்வி இங்குதான்டா இருந்தா, என் கூடவே தான் இருந்தாள், தெரிந்து கொள்ளவில்லை. சுவாமி, சுவாமி, இந்த பாவி சிங்காரம் மகா பாவிங்க, புத்தி இல்லாம ரொம்ப தவறு செய்துட்டுங்க. சுவாமி, என்ன மன்னிச்சுடுங்க. சுவாமி, என்ன காப்பாத்துங்க, என்ன மன்னிச்சிடுங்க. சிங்காரம், என் மகளின் உயிரை காப்பாற்றி வளர்த்த உனக்கு நான் அல்லவா கைமாறு செய்ய வேண்டும். ஆமா, அந்த பையன் சேகரன் ஊர் தெரியுமா உனக்கு? தெரியுங்க. அப்பொழுது நாம் இருவரும் அங்கே உடனே புறப்பட வேண்டும். சேகரின் அப்பா ஜாதி ஆசை கொண்டவன், சீதன் ஆசை கொண்டவன். ஆம், அடே கோவிந்தா, இங்க வா, உன்னிடம் ஒரு கடிதம் கொடுக்கிறேன். நீ உடனே என் கிராமத்துக்கு புறப்பட வேண்டும், தயாராகு. என்னடி நாடகம் ஆடுற? போகலையே கள்ளி. கள்ளிண்டா நல்லவையா, கபடையுகல்லவையா, காதலா கருகி பாடும் கதியில்லா ஏழை ஐயா, ஐயா. மணியிலே வைரம், பூவிலே தாமரை, கல்யாணி மரத்திலே தேக்கு, மனத்திலே கஸ்தூரி, விலங்குகளிலே சிங்கம், உடையிலே பட்டு, நாடுகளிலே நம் புகழ் பெற்ற சின்னமே நாடு. இப்படி எல்லாம் உசர்ந்தவையா இருக்கும் போது நீ மட்டும் குழிந்த தாழ்ந்த ஜாதியில பிறந்திருந்தா பிடிக்குமா எங்க அப்பாவுக்கு? ஜி துரதிருஷ்ட சோழி முட்டாள், நீ மட்டும் என் குற ஜாதியில பிறந்த. திருக்கடை ஊரல் பதும் இது தானோ, சித்திர தெரோடும் வீதியும் இது தானோ. என் அத்தானின் வீடல் பதும் இது தானோ, அவர் அப்பாவும் கல்பதும் நிஜதானோ. திருக்கடி ஊரல் பதும் இதுதானோ. நல்லதுக்கு காலமில்லை தாண்டவ கோனே, நல்லதுக்கு காலமில்லை தாண்டவ கோனே, இது நாடறிஞ்ச உண்மையடா தாண்டவ கோனே, இது நாடறிஞ்ச உண்மையடா தாண்டவ கோனே. பள்ளுபறை என்பதெல்லாம் தாண்டவ கோனே, பள்ளுபறை என்பதெல்லாம் தாண்டவ கோனே, கையில் பணம் இருந்தா மறைஞ்சு போகும் தாண்டவ கோனே, கையில் பணம் இருந்தா மறைஞ்சு போகும் தாண்டவ கோனே, தாண்டவ கோனே, தாண்டவ கோனே, தாண்டவ கோனே, தாண்டவ கோனே. நல்லி நா பங்காரு தள்ளி, நா பங்காரு தள்ளி, டகிடி 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 டகிடி, சல் சலோ சலோ. உன் மகன் நடிக்கிறான்டி, நடிக்கிறான். ஆமா,
அவன் நடிக்கிறான். நீங்க இடிச்சு புலி மாதிரி இருந்துகிட்டு இப்படி சொல்லிக்கிட்டு அவன் சத்தா கூட நீங்க கவலைப்பட மாட்டீங்க. நீதியும் ஜாதியும் இல்லாட்டி நீயும் நானும் ஏது? ஜாதி பிரிவில் தீ மூட்டுவோம், சந்த வழியில் போராடுவோம், பீதி பிரிவில் விளையாடு வேண்டாமனையில் உறவுவோம், நீதியின் முன்ன காதலி வாழ்த்திடுவோம், பாதகம் செய்வோரை படமெடுத்த ஆய்ந்து கடிப்போம் என்றாடு பாம்பே ஆடு பாம்பே நீ ஆடு பாம்பே ஆடு பாம்பே நீ ஆடு பாம்பே நீ ஆடு பாம்பே ஆடு பாடு பாம்பே. நல்லதுக்கு காலமில்லை தாண்டவ கோனே, நல்லதுக்கு காலமில்லை தாண்டவ கோனே, இது நாடறிஞ்ச உண்மையடா தாண்டவ கோனே, இது நாடறிஞ்ச உண்மையடா தாண்டவ கோனே. பள்ளு பத் அடிமையாகி உள்ள அந்தஸ்தை குலைத்துக் கொள்ள மாட்டான் அந்த நித்யானந்தன். காலம் நல்ல காலம் புது வாழ்வு நாம் காணவே, வரும் காலம் நல்ல காலம் புது வாழ்வு நாம் காணவே, வரும் காலம் நல்ல காலம்